திருப்பத்தூர் அருகே குடிசை வீடு தீப்பற்றி எரிந்ததில் 5 சவரன் நகைகள் மற்றும் 70,000 ரொக்கம் தீயிலிருந்து நாசமாகின. திருப்பத்தூர் அடுத்த பிஜனூர் பகுதியை சேர்ந்தவர் ராணி. இவர் தனது குடிசை வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வீட்டிற்கு தீ வைத்து சென்றதாக தெரிகிறது. இதனால் குடிசை வீடு தீப்பற்றி எரிந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக வந்து தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். இதில் வீட்டிலிருந்த 5 சவரன் நகைகள் மற்றும் 70,000 ரொக்கம் ஆகியவை தீயில் எரிந்து நாசமானது. மேலும் சிறு காயமடைந்த ராணி சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து குரிசிலாப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இங்கே எங்கள் அம்மா பிச்சனூர் கிராமத்தில் எங்கள் அம்மா இருக்கிறாங்க. குடிசை போட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க 50 வருஷமா. இதில் எங்கள் அம்மா திடீர்னு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது தெரியாத யார் வச்சாங்களோ தெரியாது, இருந்தாலும் எங்கள் அம்மா வீடு எரிஞ்சு ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. எடுத்துகிட்டு போய் ஜிஹெச்சில் சேர்த்திருக்கோம். தயவு செஞ்சு எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். இப்போ வரைக்கும் யாரும் வந்து எட்டி கூட பார்க்கவே கிடையாது. நாங்கள் இங்கே அண்ணாமல் தான் நின்றுட்டுருக்கோம். எங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாருமே கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 4 பொண்ணுங்க. எங்களுக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஏதோ அப்பப்போ வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிற நடுவில் இப்போ எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு வீடு எரிஞ்சிட்டு இவங்க அம்மா எங்கே போவாங்கன்னு எங்களுக்கு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறோங்க. பணம் வந்துட்டு 1 லட்சம் ரூபா பணம் எங்கள் அம்மா வேலைக்கு போய் சிறுக சிறுக சேர்த்து வச்சுருந்தது எல்லாம் எரிஞ்சு போச்சு. கூட 5 பவுன் நகை எங்கள் அம்மா எங்களுக்காக சேர்த்து வச்சுருந்தது. பொண்ணுங்க 4 பொண்ணுங்களுக்காக எங்களுக்காக சேர்த்து வச்சுருந்தது, குருவி சேர்த்த மாதிரி. அந்த 5 பவுன் நகையும் எல்லாமே கருகி போச்சு.